வெல்கம் டு அடுத்த வீட்டு கிச்சன். ஆந்திரா ஸ்டைலில் அட்டகாசமான மிக்ஸ்டு வெஜிடபிள் பிக்கல் எப்படி செய்கிறதுன்னு காயத்ரி மும்பையிலேருந்து நமக்கு சொல்லித்தரப்போகிறாங்க. டெய்லி டிப், சக்கரை பொங்கலில் அரை கப் தேங்காய் பால் விட்டு செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிக்ஸ்ட் வெஜிடபிள் பிக்கல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அங்கே கேரட் 1/4 கிலோ எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் 2 எடுத்து நல்லா பொடியாக எடுத்து வச்சுருக்கோம். முருங்கைக்காய் 3 எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். 2 பெரிய பூண்டு எடுத்து அதோடய பற்களை உரித்து வச்சுருக்கோம். வெந்தயத்தை வெறுமணலில் வறுத்து பொடி பண்ணது 1 டேபிள்ஸ்பூன். கடுகையும் அதே மாதிரி வறுத்து பொடித்தது 4 டேபிள்ஸ்பூன். வெறும் மிளகாய்த்தூள் 8 டேபிள்ஸ்பூன். மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன். தேவையான அளவு உப்பு, நம்ம நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம், அது 1/4 லிட்டர் வரைக்கும் தேவைப்படும். இப்போ காஞ்ச ஒரு பாத்திரத்தில் எல்லா காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். இந்த காய் மட்டும்தான் கிடையாது, கோவக்காய் கூட நம்ம சேர்த்து செய்யலாம். பீன்ஸ், கோவக்காய் அதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட் 3-4 காய், அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. இப்போ பூண்டு, எடுத்து வச்சிருக்க காய்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வெந்தய பொடி போட்டுக்கிறோம். கடுகுத்தூள் பாத்திரத்திலையும் சரி காய்கறிகள்லையும் சரி தண்ணி இல்லாம பாத்துக்கணும், இல்லைன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு. அதுக்குன்னு ஸ்பெஷலாக தாளிக்கெல்லாம் தேவையில்லை, இதை வெயிலெல்லாம் வச்சு ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லா காய்கள்லையும் எண்ணெய் சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் பத்துதா இல்லையான்ட்டு. இப்போ நம்ம ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. டைட்டான ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி 3 டேஸ் அதை அப்படியே வச்சுருங்க. 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் 15 டேஸ் வரைக்கும்லேருந்து 1 மந்த் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம், கெட்டு போகாது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.